நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையான பலன்கள் நமக்கு 100% நமக்கு கிடைக்கும். அது ஜாதகத்தில் தசாபத்து நல்லா இருந்தா அதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது ரிஷபம். ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75% ஓகே. ஜென்மத்துக்கு குரு வந்தாலும் அவர் பெரிய அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார், கெட்டது செய்ய மாட்டார். இந்த மீடியமாக கொடுக்கக்கூடிய பலன்களை ஒரு 75% கொடுப்பார். மிதுனத்துக்கும் அதே மாதிரி, சாரி மிதுனத்துக்கும் அதே மாதிரி தான், ஒரு 70% நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் பாதகாதிபதியாக இருந்து மறைஞ்சார். இப்போ மறையும் போது நமக்கு ஒரு நல்ல பெரிய பாதகத்தை செய்ய மாட்டார், அதுக்காக பெரிய அளவுக்கு செய்ய மாட்டார். ஒரு 70% நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கடகத்துக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா 100% நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் 11 இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் அந்த கடக ராசிக்காரங்களுக்கு நம்ம முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பலன்கள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கும் அதே மாதிரி தான், நமக்கு ஒரு 100% நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் குரு 10 இடத்துக்கு வர்றாரு. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். கடகத்துக்கு அகம் சார்ந்த விஷயங்களை சிறப்பு கொடுக்கும், சிம்மத்துக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களை சிறப்பு கொடுக்கும். ஆனால் அந்த கன்னிராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 50% தான் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளும் இருக்குது. அதனால் ஒரு 50% அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. துலாராசிக்கு அதே மாதிரி தான், பெரிய அளவுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. ஒரு 70% துலாராசிக்கு நம்ம கொடுக்கலாம். விருச்சிக ராசிக்கு சூப்பர். மேஷம் கடகம் விருச்சிகம் சூப்பர். கடகம் சிம்மம் சிம்மத்துக்கு ஓகே தான், சிம்மத்துக்கு பொருளாதார ரீதியாக கொடுத்துரும். இந்த மேஷம் கடகம், மேஷத்துக்கு அதே மாதிரி தான் பொருளாதார ரீதியாக சிறப்பு கொடுக்கும். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி விருச்சிகம், விருச்சிகத்துக்கு அதே மாதிரி தான், இவங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அது எல்லாமே நமக்கு இவங்களுக்கு ஈடேற ஆரம்பிக்கும். தனுசுக்கு ஒரு 50%, ஏன்னா ஒரு 6 போயிட்டார். அதனால அதே மாதிரி மகரத்துக்கும் அதே தான், பெரிய அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 50% நம்ம கொடுக்கலாம். கும்பத்துக்கு அதே மாதிரி தான், ஒரு 50%. மீனத்துக்கு ஒரு 70% கொடுக்கும். இதுதான் இந்த குருப்பெயர்ச்சியுடைய 2024 பலன்கள். நம்ம இந்த 2024 குருப்பெயர்ச்சி வந்து நம்ம நடத்தக்கூடிய நம்ம 2024 குருப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் வருஷம் நடத்திட்டுருக்கோம். இந்த ஆண்டு 6வது ஆண்டாக நம்ம திருச்செங்கோட்டில் இந்த வருஷம் நடத்த போகிறோம். நீங்கள் எல்லாருமே அவசியம் வந்து கலந்துக்கோங்க. இது வந்து என்னென்னா, இது ஒரு வருஷம் நமக்கு குருவுடைய